ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் ராக்கர். புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ராக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேமுதிக கட்சி தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை பற்றி இப்போ அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளியே சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க அப்படி என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவுடைய பிரபலமான நடிகர் மற்றும் தேமுதிக கட்சியுடைய தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் என்பதையும் தாண்டி மக்களுக்காக பல நல்ல விஷயங்களையும் தன்னுடைய சொந்த காசு மூலமாகவும் கட்சி மூலமாகவும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு பல தீவிரமான சிகிச்சைகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால அவர் இப்போ அரசியலை விட்டும் விலகி இருக்காரு. இந்த நிலையில யாரும் எதிர்பார்க்காத வகையில நேற்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் மூச்சு திணறல் காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில இப்போ அவருடைய மனைவியான பிரேமலதா அவர்கள் அவருடைய உடல்நிலை பற்றி சில முக்கியமான விஷயங்களை முதல் முறையா வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நல குறைவானது ஏற்பட்டு மூச்சு திணறல் அதிகமானதால நாங்கள் அவரை உடனடியா மருத்துவமனையில் அனுமதிச்சோம் அப்படிங்கிற மாதிரியும், இதைத் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஓரளவு உடல்நலம் பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண் கலங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்கள் பழையபடி முழு உடல்நலத்தோடு திரும்பி வரணும் அப்படிங்கறதுக்காக நாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட விஜயகாந்த் அவர்களுக்காக பிரார்த்தனைகளை பண்ணிக்கங்க அப்படின்னு கண்கலங்கியபடி ரொம்பவே உருக்கமா கேட்டிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் இப்ப வெளியிட்டு இருக்கிற சில முக்கியமான செய்திகள் தான் சமூக வலைதளம் முழுக்கவே ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லோரும் இப்போ விஜயகாந்த் அவருடைய உடல்நிலை பற்றி முதல் முறையா அவருடைய மனைவியான பிரேமலதா வெளியிட்ட இந்த முக்கியமான விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ராக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ராக்கர்.